ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹாரிஸ்னி. நம்ம பீஸா எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் வந்து அவன் இல்லாமல் செஞ்சுக்கலாம். ஃப்ரை பேனில் வந்து நம்ம எப்படி செய்யணும்னு நீங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் இது அவன் வச்சு செய்யலாம். நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பீஸா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, முதல்ல பீஸா டாப்பிங். இது வந்து ஒரு இது 2 ருபீஸ் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து சீஸ், அமுல் சீஸ். நெக்ஸ்ட் வந்து அமுல் பன்னீர். தேவையான அளவு பட்டர் எடுத்திருக்கேன். கல்லுப்பு, இது பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். இது வந்து ஒன்றும் இல்லை, இது வந்து உலகாலாக இருக்குல்ல, அதில் வந்து சீட்ஸ் உள்ளது தான் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆலிவ்ஸ், பிளாக் ஆலிவ்ஸ். ஒரேகனோ. இது வந்து மைனாஸ், இது வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம் இல்லை பண்ணாமல் இருக்கலாம். இது வந்து பீஸா சாஸ், இதை பீஸா டாப்பிங் சாஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு டொமேட்டோ, தேவையான அளவு ஆனியன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பீஸா ஓவன் இல்லாமல் செய்ய போகிறோம். அதனால நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி ஃப்ரை பேன் எடுத்துக்கலாம். சொன்ன மாதிரி லிக்யூட் அளவான சால்ட் போட்டுக்கலாம் நம்ம இதில். இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஃப்ரை பேனில் சால்ட்லாம் போட்டு வச்சுருக்கோம். இது ஹீட் ஆகிறதுக்கு லேட் ஆகிறதுனால நம்ம வந்து ப்ரீஹீட்டே பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம டாப்பிங்ஸ்லாம் பண்ணி முடிச்சோன்னா பீஸா பிரேக் பண்ணால் ஹீட் ஆகுது, ரெடியாக இருக்கும். இதை என்ன பண்ணுனா பீஸா நம்ம இதில் தான் வச்சு வைக்க போகிறோம். வச்சு இதில் வச்சா பிரேக் பண்ணி பேக் ஆகிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிளேட்டை தான் நம்ம பீஸா பிரேக் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம லைட்டாக பட்டர் தடவிக்கலாம். இப்போ நம்ம எதுக்கு பட்டர் தடவுனா, இப்போ நம்ம பீஸாவை பேக் பண்ணும் போது அந்த பீஸா வந்து இந்த இதுலேயே ஒட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம அப்படியே பட்டர் தடவி வைக்கிறோம். பட்டர் தடவை நம்ம பீஸா எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதை மாதிரி ஃபோக்க வச்சு நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பீஸா சாஸ் தரலாம். இது பீஸா டாப்பிங் சாஸ்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே பீஸா டாப்பிங் சாஸ் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து சீஸ் தான் அப்ளை பண்ணோம். சீஸ் வந்து நான் இதை மாதிரி தான் இருக்கும், நான் அப்படி கட் பண்ணி இது வச்சுருக்கேன். நீங்க கட் பண்ணி தான் போடணும். ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்கன்னா அப்புறம் நம்ம சீஸ் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆலிவ் தான் ஆட் பண்ணோம், பிளாக் ஆலிவ். பாத்தீங்கன்னா பிளாக் ஆலிவ் இப்படிதான் இருக்கும். நம்ம வந்து இந்த ஷேப்ல வெட்டணும். இப்படி வெட்டினா இதே மாதிரி ஆலிவ்ஸ் வந்துடும். ஆலிவ்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் போட்டு அப்ளை பண்ணுங்க. பாக் பண்ணுறாங்க இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிளாக் ஆலிவ்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆனியன்ஸ், டொமேட்டோ ஆட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டொமேட்டோ ஆனியன்ஸ்லாம் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பன்னீர் ஆட் பண்ண போகிறோம். பன்னீர் வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய பீஸாக இருக்கும், நீங்கள் வந்து ஸ்மால் இதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக கேப் போட்டு போடுங்க, ஏன்னா அது கொஞ்சம் பிக்காக வரும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா டாப்பிங்ஸும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி ஃப்ரை பேனில் நம்ம சால்ட் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் வைக்கும் போது நம்ம வந்து நம்ம இந்த பீஸாவை பேக் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம பீஸா வந்து பேக் பண்ண வச்சாச்சு. இது நம்ம 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். இது கவர் பண்ணுற மாதிரி ஏதாவது பிளேட் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம பீஸா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, வந்துடுச்சு, நல்லா வந்திருக்கு. சீஸ்லாம் பாருங்க, உருவிருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம பீஸாவை கட் பண்ணி சாப்பிட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம பீஸா ரெடி ஆயிடுச்சு. நம்ம கட் பண்ணி எடுத்தோம். நம்ம தேவையான அளவு சில்லி
சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். தேவையான அளவு உரிக்கணும். Yummy, are good.